திருவருளும் குருவருளும் துணை நிற்க எல்லாம் அல்ல முழுமுதல் கடவுளாக விளங்கும் ஆடைமுக பெருமானாகிய அருள்மிகு செண்பக விநாயகர் பெருமான் மலர்த்தால்களை போற்றி பணிந்து இறைஞ்சி விகாரி வருடத்தில் நமது ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் வைகாசி மாத மகோற்சவத்தின் ஐந்தாம் திருநாளான இன்றைய தினம் பக்தி முக்தி பாவனோற்சவ விழாவில் திருஞான சம்பந்த சுவாமிகள் முதல் இறைவன் உட்பட சேர்க்கிழார் சுவாமிகள் வரை பாடி அருளிய 27 அருளாளர்களும் இறைவனை பக்தி மார்க்கமாக வழிபட்டு பாடி முக்தி அடைந்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவாக்கில் எனதுரை தனதுரையாகவும் என்றும் மாதோர் பூரனை பாயார பாடியும் வழிபடும் அதனாலே புண்ணியம் என்றும் அப்பர் சுவாமிகள் திருவாக்கிலும் மனத்தகத்தால் தலைமையிலார் இரத்தகத்தால் என்றும் எம்பிரானுடைய தொழில் புக்கு புலர்வகன் அளவிட்டு வெளுத்துவிட்டு ஓமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி என்றும் வாழி திருநாவலூர் வன்கொண்ட பெருந்தகையார் திருவாக்கிலும் பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் என்றும் பாடி அனைத்து அருளாளர்களும் இறைவனை வாயார பாடி வழிபட்டு முக்தி அடைந்தார்கள். அத்தகைய தமிழ் வேதமாகிய 12 திருமுறை பாசுரங்களை இயல் இசை வடிவமாக பாடல்கள் மூலம் நாமும் பெருமானிடத்தில் ஓதி திருவருளை பெற வேண்டி அத்தகைய பாடல்கள் பெருமானிடத்து விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. முதலாவதாக வேதமெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புரிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புவலி சந்தத்தமிழ் சதுரர் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்த பெருந்தகையார் அருளிய முதல் 3 திருமுறைகள் பெருமாள் திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. முதல் ஒன்றாய் பல பல சனிதய இருஜுவே
வரி ஞான தவ முனிவர் வாகீச பெருந்தகை என்னும் அப்பர் சுவாமிகள் அருளிய 4, 5, 6 ஆகிய திருமுறைகள் எல்லாம் வல்ல அருள்மிகு செண்பக விநாயகர் பெருமானின் பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. தந்தையோ தாயே பணவன் ஞானமூர்த்தி முந்திய திருப்பெரும் துறைமுறை சிவனே இறைவனே
பாடிய வாயால் கோவை பாடுக என பெருமானை பணித்தருள பாரமுரடிகள் இயற்றிய எட்டாம் திருமுறையின் மற்றொரு பகுதியாகிய திருக்கோவையாரிலிருந்து ஒரு பாடல் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறேன். சிவபெருமானும் அப்படியே கடிதம் எழுதுகின்றார்.
பாடலின் வாயிலாக மதிவழி குடிசை வாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நிற வரிச்சிறகு அன்னம் பயில்பொழி ஆளவாயில் மன்னிய சிவன். இதுவரை அனுப்புனர். அடுத்து பெருமர். பருவர் பெண்ணும் படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையில் உதவி ஒளிதிகள் பொருளா மதிமுறை புலவிய குடைக்கு செருவா உடைக்கும் சேரலன் காண்க. சேரலன் என்னும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கடிதம் எழுதுகின்றார். எதற்காக எழுதுகின்றார்? பொருள் பண்பால் யாழ்பையில் பானபத்திரன் தன்போடு என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது. சேரமான் பெருமானுக்கு பானபத்திரருக்காக கடிதம் எழுதுகின்றார். அவருக்கு தேவையான பொருள்களை கொடுத்து திருப்பி அனுப்பி வைத்துவிடு என்று அப்பாடலின் வாயிலாக கடிதம் எழுதுகின்றார். அத்தகைய பாடல் பெருமானுடைய திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறார். மதிமணி குறிசை மாடல் பதிமிசை நிலவு சஞ்சரி உகந்து நின்று முரளின்ற தங்குவளை